தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் இன்றே பருவமழை தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. ஆரிய ஆதிக்கத்திற்குத்தான் திமுக எதிரியே தவிர ஆன்மீகத்திற்கு அல்ல என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விளக்கியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் கோயில்களுக்கு துர்கா ஸ்டாலின் செல்வது அவரது விருப்பம் என்றும் அதை தாம் தடை செய்ய முடியாது என்றும் கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவர் அணி சார்பில் 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துகள் எனும் மாபெரும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதை சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு நடத்தப்பட்ட மருத்துவ கலந்தாய்வு செல்லாது என தேசிய மருத்துவ ஆணையம் கூறியுள்ளது. காலி இடங்களை நிரப்ப கலந்தாய்வு நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி கோரியிருந்த நிலையில் ஆணையம் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதால் நடப்பாண்டு தமிழ்நாட்டில் 83 மருத்துவ இடங்கள் காலியாகவே இருக்கும் என தெரிகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒன்றிய அரசை எதிர்பார்க்காமல் தமிழ்நாடு அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இக்கணக்கெடுப்பு நடத்த அனைத்து அதிகாரங்களும் மாநில அரசுக்கு உள்ளதாகவும் இதற்கு எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறியுள்ளது. தேஜ் என பெயரிடப்பட்டுள்ள இது 12 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெற்று வரும் 25ஆம் தேதி ஓமன் மற்றும் ஏமன் இடையே கரையை கடக்கும். குமாரபாளையம் அருகே மின்கம்பிகள் பழுது காரணமாக ரயில்கள் ஆங்காங்கே பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்காளாகியுள்ளனர். கோவையில் புறப்பட்ட இன்டர்சிட்டி ரயிலும் தன்பாத் விரைவு ரயிலும் நிறுத்தப்பட்டதால் அப்பகுதியில் ரயில்வே கேட்களை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. விதிமீறலில் ஈடுபடும் பட்டாசு ஆலைகள் மற்றும் பட்டாசு கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரித்துள்ளார். சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணியை ஆய்வு செய்த அவர் இதனை தெரிவித்தார். உள்ளாட்சிகள் தினமான நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கிராம சபை நடைபெற உள்ள இடம், நேரம் ஆகியவற்றை மக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கான முன்னோட்டம் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இன்று வெற்றிகரமாக ஏவப்பட்ட ககன்யான் திட்டத்திற்கான சோதனைக்களம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் மற்றொரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று முதலமைச்சர் ஸ்டாலினும் பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் 25ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுவை, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைத்து ஊராட்சிகளும் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. புயல் பாதுகாப்பு மையங்களை சுத்தப்படுத்துதல், வாய்க்கால்களில் அடைப்புகளை நீக்கும் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.